காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி இடியாப்பம், அதுக்கு கூட இன்னைக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நைட்லேயே கடலை எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ ஊர்ன கடலை அதுக்கு கூடவே வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அப்போ தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட்டுடலாம். மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நெய் சாதம், கூட இன்னைக்கு தட்டுக்கடை சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன் வந்து நைட்லயே நல்லா வந்து கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து போனோட சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன், பெப்பத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளார், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 முடி எலுமிச்சம்பழம் ஜூஸில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். நைட்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்லேயே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இது ஏர் ஃப்ரையரில் போட போகிறதுனால கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரும் அதே மாதிரி மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ கடலை குழம்பு பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 2 ஏலக்காய். ஸோ இது எல்லாமே 1 டீஸ்பூன் எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுவும் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது வந்து வறுத்து அரைச்ச கொண்ட கடலை குழம்பு தான். ஸோ அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 கப் ராகி மாவு, நல்லா வறுத்த ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே நீங்கள் மாவெல்லாம் இந்த மாதிரி அளந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்பிடாமல் டக்குன்னு வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மாவு இளக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து அது பிழிகிற டைமில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு கொஞ்சம் வெந்ததுமே மூடி போட்டு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த சூடு பொறுக்கிறதுக்காக மூடி வச்சாச்சு. தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். நான் வந்து 1 கப் கடலை தான் வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கிறேன், அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து உடனே மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும்னு, ஏன்னா அந்த மசாலா வந்து கருகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கடலையும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த மசாலா அரைக்கும் போது அதுக்கு கூட 1/2 கரண்டி அளவு இந்த வெந்த கடலையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் அந்த கிரேவிக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த கடலை சேர்த்து அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை வெந்த கடலையில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தூள் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு பருப்பு வந்து நம்ம வேக வைக்கணும்ல, அதுக்காக பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்து அதில் வந்து 4 பல் பூண்டு, 4 வத்தல் மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு சிம்மில் வச்சு இந்த குக்கரில் வந்து வச்சுட்டேன் நான் வந்து விசில் வர்றதுக்காக. அதே மாதிரி சிக்கன் கொஞ்சம் மேரினேட் ஆகிடுச்சு, அதையும் வந்து ஏர் ஃப்ரையரில் 20 மினிட்ஸ் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுட்டேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஆயில் ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இடியாப்ப மாவு வந்து நல்லாவே வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் இருக்கு இல்லையா, அதால் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இடியாப்பம் தட்டில் வந்து பிழிஞ்சு, ஸோ அதையும் வந்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் வந்து தாளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த கடலை குழம்புக்காக சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், 2 வத்தல் மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோன்னா இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி வந்து ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் கூட இந்த கறி வந்து ரொம்ப வந்து பெஸ்ட் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறது பருப்பு நெய் சாதம் தானே. ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக வந்து தாளிக்கிறதுக்காக நெய் எடுத்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வரும்போது அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம்,
அப்புறமா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெந்திருக்கிற இந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாதம் வந்து போட்டு சுட சுட சாப்பிட்றதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே இது நம்ம மத்தியானத்துக்கு கொடுத்து அனுப்பும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப கட்டிப்படாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்சு வந்து பேக் பண்ண போகிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக, இது வந்து தட்டுக்கடை சிக்கன் ஃப்ரை, ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஏர் ஃப்ரை இல்லைன்னா இதை வந்து டீப் ஃப்ரை இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பொரியல் எதுவும் பண்ணலை, சிம்பிளாக எனக்கு வந்து கேரட் குக்கும்பர் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.